வேதனை கேட்டுக்கொண்டிருக்க இருக்கின்றவர்கள் யாரும் பல்லாண்டு பல்லாண்டு பரவோடினார்கள். ஆகணும் ஜனார்த்தனன் சின்ன பையனாக இருக்கின்றது, அதாவது கோட்டத்துக்கு வருகின்ற போது நான் வக்கீலாக வரும்போது அவன் அமஸ்தாவாக இருந்து எனக்கு வக்கீலாக இருக்கும்போது என்னென்ன உதவிகள் பண்ணுமோ அப்படின்னா, அதுக்கு பிறகு ஆன்மீகத்தில் வந்து பகவானுடைய நாமாவே நம்ம என்னென்னு சொல்லுது, அதுலேயும் கூடவே இருந்து இருக்கிறவருக்குள்ளே பார்க்கறது யாரும் கிடைக்காது. அதனால தான் இன்னைக்கு அவங்க ரெண்டு குழந்தைகள் பகவான் எந்த நிலையில் வச்சுருக்காரு உலகத்தில் யாருக்கும் கிடைக்காது. அமெரிக்காவிலேயே செட்டில் ஆகியிருக்கா மூத்த பொண்ணு, ரெண்டாவது பொண்ணு அவ்வளோ பெரிய லெவலில் வர்றாங்க. அதுக்கு காரணம் பகவான், பகவான் தான் ஆதாரம் அடிப்படை. அதை எடுத்து இந்த குடும்பத்தை வச்சுருக்கிறார். அப்போ அந்த டைமில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான், நாங்கள் இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும். அவன் அது அந்த இடத்துலையும் எல்லா பக்தர்களுக்கும் கடிதம் மூலமாட்டும் பிரசாதம் அனுப்புறது அந்த தொண்டு யாருக்கும் யாரும் செய்ய முடியல, இன்றைக்கு வரையும் வேறு செய்ய முடியாது. அந்த மாதிரி பண்ணால் செய்து பகவான் இது அந்த ஆசையத்தை கொடுத்தார். அதனால தான் இப்போ தினார்த்தத்தில் எது கேட்டாலும் கொடுக்குறதுக்கு வேறு ஐடியா இருக்கும். நானும் கூட என்னென்னா சரி அவனும் கஷ்டத்தில் இருக்கான், பிள்ளைகள் செட்டில் ஆகும் பணம் கொடுக்குறாங்க அது வேறு, இருந்தாலும் ஒன்று வந்து பார்க்கணுன்னு இல்லைங்க. அதுதான் மெயினாட்டு வந்து வந்து பார்த்துட்டு இந்த காலில் அடிபட்டு அப்படியே அதுக்குள்ள விழுந்துருக்காரு. அதனால் சாமி போகணும் இவங்க கணக்கு உலகெல்லாம் பார்க்கலான்னு பிள்ளை அது அதுதான் பார்க்கணும். இதெல்லாம் எடுத்து இல்லை சொல்லி கொடுத்து எழுதி கொடுக்கணும். அதனால் பகவானுடைய பரமபிரமன் இவ்வளவும் குடும்பத்தோடு பிள்ளைகள் 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 தலைமுறையெல்லாம் தலைக்கும் என்ன இது மனம் நிறைவாடு சொல்லணும். இல்லை அவன் அவ்வளோ உழைப்பு உழைச்சிருக்கான் நம்ம பிள்ளைகளும் அவன் தானே இப்போ ஸ்கூல் போட்டுருக்கலாம் எல்லாம் பண்ணுவான், சொந்த பந்தம் கூட பண்ணாது. அந்த அவ்வளவு ஈடுபாடு உலகத்துக்கு தெரியாது சாதாரண விஷயம். ஜனாட்டில் ஒன்றுமே கவலைண்டா என்ன தாவி அப்போ வந்து பண்ணிட்டு சிரமமான டைம் அட்வான்ஸ் போட்டோம் பார்த்தியா காசு இல்லாமல் கவலை பார்த்துக்கலாம் என்ன.